ஜெயா டிவி டிஜிட்டல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்களோட பிரபா, சீனியர் நியூட்ரிஷனிஸ்ட் பேசிகிட்டு இருக்கேன். நிறைய ப்ரோக்ராம் பேசிட்டோம். எங்களுக்கு ஒருத்தவங்க இதில் சூப்பராக ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்க, சூப்பர் ஃபுட்டுனா என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையுமே சூப்பர் 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 அப்படின்னு தான் வருது. நகை வாங்க போனாலும் சூப்பர் வருது, சினிமா ஹீரோ ஹீரோயின்ஸ்லேயும் சூப்பர் வருது. ஸோ சூப்பர் ஃபுட்டுனா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி, சூப்பர் ஃபுட்டுங்கிறது ஒவ்வொருத்தர் உடம்புக்கும் வேறு வேறு. உங்கள் உடம்புக்கான சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தரோட உணவு இன்னொருத்தரோட பாய்சன். ஃபார் எக்ஸாம்பிள், சைனாவில் ஸ்னேக்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்கம்பாங்க, நமக்கு அது ஒத்துக்கவே ஒத்துக்காது. ஸோ சூப்பர் ஃபுட் அப்படிங்கிறது உங்களோட உடம்புக்கு எது ஒத்துப்போகுதோ அது எல்லாமே சூப்பர் ஃபுட். அதாவது உங்களை வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுருக்கா, ஃபஸ்ட்டு ஸ்டாமினாவோடு இருக்கீங்களா, ரெண்டாவது காலையில் 10 to 5 வரைக்கும் சூப்பராக வேலை செய்கிறீங்களா, தூங்கி வழியாமல், தூக்கம் இல்லாமல். அதாவது தூக்கம் இல்லாமல்னா மதியானம் 2 ஆச்சுன்னா எனக்கு தூக்கம் வருது, அது பேர் பவர் நாப், அது தப்பில்லை சரிங்களா. ஸோ காலையில் 10 to 5 நல்லா வேலை செய்கிறீங்களா, ஆஃபீஸ் எங்கன்னா போகிறவங்க போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு பேசாமல் ஒரு உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ கவுச்சும்பாங்க கவுச்சும்பாங்க அது மாதிரி உட்காந்துருக்கீங்களா, இல்லை சுறுசுறுப்பாக வீட்லேயும் வேலை செய்கிறீங்களா பாருங்கள். ஸோ இது மாதிரியெல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் சரியான சூப்பர் ஃபுட் சாப்பிட்றீங்கன்னு அர்த்தம். வேலைக்கு போயிட்டு வந்துட்டு பேசாமல் உட்காந்துக்கிறீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்க ஸ்டாமினாவும் ஸ்ட்ரென்த்தும் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ வெரைட்டியான ஃபுட்ஸ் அப்போ எடுக்கணும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, வேலைக்கெல்லாம் ஆஃபீஸில் வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டில் கம்முன்னு உட்காந்துருக்காங்கன்னா அவங்களுக்கு ஃபுட் இருக்குது, ஆனால் அது சூப்பர் ஃபுட் கிடையாது. யார் ஒருத்தவங்க காலையில் 6 to 8 வீட்டில் நல்லா ஹெல்ப் எல்லாம் பண்ணிவிட்டு வாக்கிங் எக்ஸசைஸ்லாம் போயிட்டு அப்புறமா ஆஃபீஸெல்லாம் போயிட்டு வந்துட்டு சாயந்தரம் அதேமாதிரி 6 to 8 உட்காராமல் ஒரு ஜாகிங்கோ ஒரு வாக்கிங்கோ ஒரு எங்கே போகிறாங்க கோவிலுக்கோ போகிறாங்கன்னா அவங்களோட சாப்பாடு வந்து சூப்பர் ஃபுட்டுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, துருத்துருன்னு இருக்காங்க, சுறுசுறுப்பாக இருக்காங்க, எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ 3 மீல் சாப்பிட்றவங்க எப்போவுமே அந்தந்த மீல் வந்து நல்லா சாப்பிட்டுட்டாங்கன்னா தே வில் ஜஸ்ட் சிட் சிம்பிளி குவைட்லி. ஏன்னா அந்த பாடி வந்து டைஜஷனுக்கு டைம் எடுத்துக்கும். அதனால தான் பிரித்து சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுப்போம். ஸோ 1, 3 சாப்பாடை வந்து 6 பிரித்து சாப்பிட்றதுல தப்பே இல்லை. அப்படின்னா 8 to 2 10 to 2 கேட்காதிங்க. இல்லை 8:30 to 2 or 3 இட்லி வித் முட்டை வெள்ளக்கரு ஒரு பொரியல் ஒரு சட்னி சாப்பிட்டிங்கன்னா 11 ஒரு சாலட் இல்லாட்டி ஒரு மோர் இல்லாட்டி ஒரு ரசவடை அப்படி எடுத்திங்கன்னா மத்தியானம் ரைஸ் குறைக்கலாம். நடுவில் எதுவுமே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா லாங் இன்டர்வல் கொடுத்தீங்கன்னா மத்தியானம் நிறைய சாப்பிடுவீங்க. ஸோ 2-2:30 தூக்கம் வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி நைட் வந்து பசிச்சதுன்னா சீக்கிரம் நிறைய சாப்பிட்டுடுவீங்க. ஸோ அதுக்காக தான் அந்த இன்டர்வல்ஸில் நம்ம சாப்பிட்டு சொல்கிறது. ஸோ புரிஞ்சுக்கோங்க. ஸோ சூப்பர் ஃபுட்டுங்கிறது உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும், எனர்ஜி கொடுக்கணும், ஸ்டாமினா கொடுக்கணும். ஈவன் சம்டைம்ஸ் சுடுதண்ணி கூட சூப்பர் ஃபுட் தான். ஏன்னா இந்த குளிர் சீசனில் சூடாக தண்ணி குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெயில் சீசனில் கூட நல்லா ஹெவியாக சாப்பிட்டிங்கன்னா சுடு தண்ணி குடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க பிரியாணி சாப்பிட்டுட்டு ரச சாதம் சாப்பிட்டா ஜீர்ணம் ஆகிடுமான்ட்டு. பிரியாணியும் அரிசி தான், சாதம் தான், ரச சாதமும் அரிசி சாதம் தான். ஸோ பிரியாணி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு நல்ல சூப்பும் பிரியாணி சாப்பிட்ட பிறகு ஒரு ரசமும் கொடுக்கணும். மறுபடியும் ரச சாதம் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இட் பிகம்ஸ் ஹெவி, நிறைய கார்போஹைட்ரேட் ஆகிடும். வெறும் ரச சாதம் தான் அன்னைக்கு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா மேக் ஷுர் 2 அன்னைக்கு இருக்கணும். அதில் ரசத்தில் பருப்பு போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு ப்ரோட்டீன் ஆட் ஆன் ஆகிடும். 2 இருக்கணும். எதுக்காக இதெல்லாம் சொல்ல வரோம்னா, சூப்பர் ஃபுட் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நல்ல எனர்ஜி கொடுக்கணும், நல்ல டைஜஷன் கொடுக்கணும். ஓகேங்களா, வயிறு வந்து காலியாக இருக்கக்கூடாது, எம்டியாக இருக்கக்கூடாது. எம்டி கேலரிஸ் உள்ள சாப்பாடு எடுக்கவே கூடாது. இந்த பாட்டில் ட்ரிங்க்ஸ் எல்லாம் எம்டி கேலரிஸ், அதில் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் கலர்ஸ்லாம் இருக்குது. பேக்கெட்டட் ஆல் த பேக்கெட்டட் ஃபுட்ஸ் ஆர் நாட் குட் ஃபார் அஸ், அதுலேயே போட்டிருக்கோம் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரிங்ஸ். பழம் வேணும்னா ஆப்பிளாக வாங்கி சாப்பிடுங்க, இல்லாட்டி ஆப்பிளை வாங்கி அரைச்சி ஜூஸாக போட்டு சாப்பிடுங்க. டோன்ட் பை த கார்ட்டன்ஸ். ஏன்னா ஆப்பிளாக வாங்கி அரைச்சி சாப்பிடும்போது ஒரு ஆப்பிள் 2 ஜூஸ் எடுக்கலாம். பால் சேர்த்திங்கன்னா நல்லாவே 2 நல்லாவே நீங்கள் எடுக்கலாம். ஸோ தட் இஸ் அ சூப்பர் ஃபுட். ஒரு நெல்லிக்காவை நல்லா தேரில் ஊற போட்டு சாப்பிட்டிங்கன்னா தட்ஸ் அ சூப்பர் ஃபுட். ஃபேமிலியில் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கலாம். நெல்லிக்காவை நல்லா வேக வச்சு தண்ணி ஹனியில் போட்டிங்கன்னா ஊறிடும், தட்ஸ் அ சூப்பர் ஃபுட். பிரியாணி இஸ் அ சூப்பர் ஃபுட். எப்போ 15 ஒரு தடவை சாப்பிடும்போது மட்டும்தான், ஏன்னா அதில் நிறைய நெய் சேர்க்குறாங்க. இல்லை வீக்லி ஒன்ஸ் கூட எடுக்கலாம். போர்ஷன் சைஸ் குறைச்சிருக்கணும். அது சாப்பிட்ற அன்றைக்கி நல்ல சுடுதண்ணி குடிச்சிருக்கணும், நல்ல ஒரு சூப் குடிச்சிருக்கணும், நல்ல ஒரு ரசம் குடிச்சிருக்கணும். என்னாகும், டைஜஷன் பண்ணி கொடுத்துரும். ஸோ சூப்பர் ஃபுட்டுங்கிறதுல நம்ம உடம்புக்கு எது ஒத்துப்போகுதோ, அளவாக நீங்கள் எது சாப்பிட்றீங்களோ அது எல்லாமே சூப்பர் ஃபுட். ஸோ இனிமேல் ஒவ்வொரு தடவையும் சாப்பிடும்போது நீங்கள் சூப்பராக இருக்கணும்னா சூப்பர் ஃபுட்டை சூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.